டேய் நீ வாயன் இப்போ வந்து அவன் என்ன சீன் போடுவான்னு மட்டும் பாருங்க. டேய் வாடா. எதுக்கடா இப்போ வர சொன்னீங்க? என்ன மச்சான் வரப்பே ஒரே மாஸ்க் காட்டிகிட்டே வர? அது ஒன்றில்லடா, வரும்போது தேட்டரில் ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். சம்பவமா? தேட்டர் இல்லையா? ஆமாடா, ஒரு ரெண்டு பேரும் பிறந்துட்டேன்டா. ரத்தம் கோவப்படாம இரு. சரி, கேட்ட போட்டிட்டு வந்துடுறேன். டேய் டேய், கேட்லாம் போட்டாத, ரொம்ப நேரம் இருக்க முடியாது, ஏன்னா போலீஸ் தேடிட்டு இருக்கு. டே பொறுமையாடுறா, இப்பதான் சம்பவம் பண்ணிட்டு வந்துருக்குற, திருப்பி ஒன்று பண்ணிடாதரா. சரி சாவி தூக்கி போட்டுருக்கேன், இது தேவைப்படாது. டக்குன்னு சொல்லுங்கடா, என்ன விஷயம்னு. 1000 ஜோலி கிடக்குது. இது அது இல்ல இல்ல, அதுதான் இது. அடே அது இல்லடா, இது அந்த டிமாண்டி காலனி படத்துல விளையாண்டு செத்து போவாங்க. அதேதான் அதேதான். அது ஏன்டா இங்க எடுத்து வைக்கிற? இன்னைக்கு நம்ம மூணு பேர் இது விளையாட போறோம். மூணு பேரா? ரெண்டு பேர் தான், என்னெல்லாம் சேர்க்காதீங்க. நான் ஒரு சம்பவம் பண்ணுங்க, உட்கார்றா. ஏய் போங்கடா, ஏய் சாவிட்டடா, நான் போறேன். என்ன உள்ளதா இருக்கு, போய் எடுத்துக்கோ. இந்த தைரியமான ஆளாச்சு. ஆல்ரெடி அங்க ஏதோ இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ, இப்போ என்ன நம்ம மச்சான் போலியா? இதுக்கு பதில் மூணு பேர் செஸ் விளையாடலாமா? செஸ் மூணு பேர். இப்போ இதுதான் ஆடுறோம். டேய் இந்த கேம் நேற்று தாண்டா விளாண்டேன், சரியான போருடா. நீ நேற்று விளாண்ட? இல்லை மச்சான், இதான் விளாட்றோம், இதான் மூணு பேர் விளாட்றோம் இன்னைக்கு. என்னடா இவ்வளோ பெரிய சம்பவம்லாம் பண்ணிட்டு பேய்க்கெல்லாம் பயப்படுற? டேய் சம்பவம் வர பேய் வரடா. என்னடா அப்போ நீ சொல்கிறது பார்த்தா பேயை நம்புறியா? ஏய் என்னை பார்த்து எப்படா தெரியுது உனக்கு? எப்படா தெரியுது? ஏய் ரிலாக்ஸ்டா. அஃப்கோர்ஸ் பாடுறா. இந்த வீட்டில் போச்சு இருக்குதா இல்லையாங்கிறத இப்போ நம்ம வைடா. இப்போ நம்ம மூணு பேரும் சேர்ந்து இந்த வீட்டில் எங்கே பேய் இருக்குன்னு நீ கேளு. அவனுக்கு கேட்டதா வைட்டா இருக்கும், நீ கேட்டதாண்டா பவர்ஃபுல்லாக இருக்கும். தியேட்டரில் எத்தனை பேர்த்த பறக்க விட்டுருக்க? கைவிடா. பயப்படாரா வைடா? ஏய் வைடா, என்ன கூப்பிட்டுச்சு மிரட்டுறீங்க? அடிச்ச ஆட்டாத ஒழுங்கா போயிட்டா. டே நீ ஆட்டிட்டு எடுத்துட்டு போயிருக்க, பேய் விட்டு பயந்து சாவுற. பேய் வந்து பயமா இருக்கடா. நீ இப்பெல்லாம் சொல்லுவேன் தெரிஞ்சுதான் பேய் வந்து அதுகிட்ட தப்பிக்க 5 ரூல்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்க. ரூல்ஸா? இங்க சொல்லு. ரூல் நம்பர் 1, பேய் இருக்க இடத்துல ஹெவியா ஸ்மெல் அடிக்கும். அது செத்து எத்தனை வருஷம் ஆச்சோ, குளிச்சிருக்க போகுது. என்னடா பண்ணலாம், இவன் தேவையா நமக்கு? அப்படிலாம் சொல்லாதீங்கடா. ரூல் நம்பர் 2, பேய் உன்னை தனியாக கூப்பிட பார்க்கும். சில நேரம் அது என்னை மாதிரி மிமிக்ரி கூட பண்ணும், ஆனால் நீ திரும்பிடவே கூடாது. மிமிக்ரியா? பேய் மிமிக்ரி பண்ணுமா? ஆமாம். அது ஒன்ன மாதிரி. ஷோ முடியலடா எப்பா. அன்னி ஆயிட்டா தான் அப்படி பேசிட்டு இருக்கான். டேய் பேய்னா நம்பிக்கை வேணடா, கண்டிப்பாக முடியலடா. டே சரி சொல்லு சொல்லு. ரூல் நம்பர் 3, கண்ணாடி உட்கார்ந்து கொண்டு கண்ணாடியை மட்டும் பார்த்துடக்கூடாது. பார்த்துடாதரா, அது உன் பின்னாடியே தான் நின்றுட்டு இருக்கும். எப்பயாச்சும் திரும்பின ஒரே அடி உனக்கு திரும்பும், அப்புறம் என்ன எதுவும் கேட்கக்கூடாது. இதெல்லாம் நம்புற மாதிரியடா இருக்கு. அவனுக்கு நம்பிக்கை இல்லடா. டி நம்பிக்கை வேணும்டா. ரூல் நம்பர் 4, உன்னோட பயம்தான் அதோட பலமே. அதுக்கு நீ பயப்பட பயப்பட அதுக்கு பவர் ஏறிக்கிட்டே போகும். ஸோ எப்பயும் தைரியமாகவே இருக்கும். கமாண்டா கமாண்டா, இப்படி தான் இருக்கும். யூ கேன் டூ இட்.
இப்படியே இப்படியே பயமா இருக்குடா. ஏய் பயப்படாத தைரியமாடா. அப்படியே அப்படியே அப்படியே. ஏய் அழுவாதடா தைரியமாடா. ரூல் நம்பர் 5, எக்கானது கொண்டு நம்மளா பிரியவே கூடாது. எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துருக்கணும். ஏய் ஒன்னா உட்காரணும்டா. இப்ப இல்ல நான் சொல்றேன், பேய் வரப்ப எல்லாம் ஒன்னா உட்காரணும். இப்ப கை வை. அமைதியா ஏய் ஃபோன் ஃபிளாஷ் எடுத்து ஃபோன் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஃபிளாஷ் ஆன். ஏய் நீ ஃபிளாஷ் ஆன் பண்றா. இதுது தப்பா நடக்கிற மாதிரி தெரியுதுடா. நான் செத்தனா ஆவியா வந்து உங்களுக்கு கொலை. பயப்படாம இருடா. டேய் சும்மா இருடா. பேய் வராது நீடா. ஏய் நீ எதை ட்ரெயின் பண்ணியா? டேய் நாது புள்ள நீ என்ன விளையாடி இருந்தீங்க? எனக்கு அடிக்கல. ஏய் உனக்கு கொரோனாவா இருக்கும்டா. இருக்கலாம் இருக்கலாம். ஏய் அங்க இருந்தானே வருது. அங்கயா? இப்ப நீ தான் போய் பார்க்கணும். நீ தான் கரெக்டா இருப்ப. ஏன் நான் போணும்? நீ போ. நீ தான சம்பவம்லாம் பண்ணிட்டு வந்த. சம்பவம்லாம் இல்ல. ரூல் நம்பர் 5 என்ன? எல்லாம் ஒத்துமையா இருக்கணும்னு சொன்னில. வா ஒத்துமையா போய்க்கலாம் வா. சரி ஓகே எல்லாரும் போலாம். ஆனா நீ தான் ஃபர்ஸ்ட் போணும். ம் கரெக்ட். பின்னாடியே வந்துருவீங்களா? நான் இருக்கேன். தைரியமா போ. என்னடா தரையோட தரையா போறான் தெரியலையே. ஒருவேளை பைல்ஸா இருக்குமோ. ரொம்ப சின்னதா இருக்கு பாத்து வாங்கடா. சின்னதா இருக்கா? டேய் வரீங்களா இல்லையாடா? மூதேவி ரெண்டு கதையும் திறந்துட்டு போடா. டேய் வந்துட்டு தாண்டா இருக்கோம். அர்ஜுன் எங்கடா இருக்க? பின்னாடி தாண்டா இருக்கேன். டி சரியான ஆள்ற. என்ன முன்னாடி விட்டு நீ பின்னாடி வர பத்தியா? போடா. என்ன பண்ற? டி இங்க இருந்தானே ஹெவி ஸ்மெல் அடிக்குது. அப்ப வந்துடா. டேய் டேய் இடிக்காம போடா. ஏய் நீ தெளிவுட எங்கள சொல்றியா? டி அர்ஜுன் வந்து என்ன பண்றா? ஏய் நீ பாறா. டி நான் தான் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச. நீ பாறா. ஆ பெரிய கண்டுபிடிப்பு. போய் பாறா. டேய் போடா. டி பாறா. கதவு தட்டிட்டு இருக்கான். போய் மேல தாப்பா போட்டுருக்கு. கதவு தட்டிட்டு இருக்கிற அங்கன்னா பாத்ரூம் டூர் பாக்குற. சூர்யா உனக்கு அது கேட்டுச்சாடா? கேட்டுச்சிடும். இது ஒரு நாய் மேல உருண்டுருச்சுரா. போன வர காணோமே. டேய் ஃபிளாஷ் ஆஃப் ஆயிடுச்சு பாறா. லைட் ஆன் பண்றா. இதோ வரண்டா. டேய் அங்க இருக்கு பாரு போன். ம் இருடா. நானும் தானே கூட விழுந்தேன். யாரா இடி இடிக்கிற மாதிரி சவுண்ட் கொடுக்குறது? அவன் எங்கடா போனா? டேய் அங்க போறா. டேய் சிதி. டேய் சிதி தம்பி வழி உடுப்பா. யாரு அது? யாரு உடுப்பா? யாரும் ஒரு திரும்ப விடுறான். டேய் என்னடாச்சு? அவனை கூப்பிடுறா. டேய் சிதி போகாதரா. டேய் சிதி. டேய் டேய் சிதி. நீங்க பாருடா. நாங்க என்ன கூப்பிடுறோம்? டேய் சிதி.
டேய் செவுட்டு பயல டேய் டேய் சிதி கேக்குதா இல்லையாடா ரூல் நம்பர் 2 நீங்க போகாதடா யார் கூப்பிட்டா திரும்ப கூடாது டேய் நான் அர்ஜுன்ரா டேய் சிதி அர்ஜுன் வாய்ஸ் மாதிரி இருக்குது என்ன பேய் மிமிக்ரி பண்ணு திரும்பவே கூடாது டேய் சிதி நான் தானடா கூப்பிடுறேன் பண்றது சச்சோ நம்மள அமுச்சிருவானே இவன் நீ தாண்டா போய் அவனை காப்பாற்றணும் நானா நான் என்ன பண்ண முடியும் ரூல் நம்பர் 4 என்னது தைரியமாக இருக்கிறது நம்ம பயந்தா அதோட பலமே இங்கே இருக்கிறதுல நீ தான் தைரியமானது அதுக்கான் போய் அவனை காப்பாற்றணும் அது வரைக்கும் இங்கே எவ்வளோ பெரிய ஆபத்து இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் ஆபத்தே உள்ளதாக இருக்குது நீ என்ன இங்கே பார்க்குற தைரியமாக இப்போ உனக்கு எதுவும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் நீ பார்க்க மட்டும் தான் செய்வ போடா சித்திக் டேய் நீ இந்திரிடா சித்திக் டேய் சித்திக் டேய் என்னடா ஆச்சு டேய் சித்திக் டேய் டேய் சூர்யா நீ இப்படி கண்ணாடி பாத்துற போற கண்ணாடியா ஏ ஐயோ இவ வர கண்ணாடியை பார்த்து நிக்கிறானே டேய் சித்திக் டேய் டேய் சிதிக் டேய் சிதிக் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கற வாடா டேய் டிஸ்கவரி சேனல் சொல்லிருக்காங்க ஆபத்து வந்தா குப்ரக்க படுத்துறோம் வா நீ வா படுக்கலாம் வா டேய் அவ கண்ணாடிய பார்த்துட்டான்டா இது கண்ணாடி போடா போடா டேய் கண்ணாடிய பார்த்துட்டாங்க வந்து படுத்துட்டு இருக்கான் இவனோட இப்படி பார்த்துட்டு இருக்கான் நீ மச்சான் அவனை பேய் பிடிச்சிச்சுடா சச்சோ என்ன போய் பேயின்ட்டு ஏய் ஃபர்ஸ்ட் கை கூடுறான் எல்லாரும் ஒன்றா உட்காரலாம்டா யாரு பேய் யார் மனுஷன்னு தெரியலையே ரூல் நம்பர் 5 என்னன்னு தெரியும்ல ஆமாம் எல்லாரும் ஒன்றா இருக்கு நல்லவராடா நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கோம் அது வரைக்கும் தப்பிச்சோம் நீ சொன்னாலே ஒரு பிரான விஷயம்டா அது மட்டும் இல்லை நீ நல்லா பாரு அவன் அந்த ரூமில் போனால் அவனை அடிக்குது நம்ம வெளியே இருந்தால் நம்மளை அடிக்குது ஸோ நம்ம ஒன்றா இருந்தால் அது நம்மளை எதுவுமே பண்ண மாட்டேங்குது ஸோ நம்ம கடைசியும் கைப்பிடிச்சி ஒன்றா உட்காந்துருந்தாலும் நம்ம தப்பிச்சிருவோம் நல்ல வேலைடா நம்ம 5 பேர் சேஃபாக உட்காந்துருக்கோம் 5 பேர் 5 பேர் ம் பாத்துட்டு கரண்ட் கட்டாங்க இப்பதான் மெசேஜ் வருது பாரு